இப்போ நடந்துருக்கு இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல டே ஃபோர் வந்து நீங்க முடிஞ்சிருச்சு. டே ஃபோர் முடிவுல பங்களாதேஷ் டீம் வந்து 272 ரன் அடிச்சு 6 விக்கெட் இழந்திருக்காங்க. நாளைக்கு தாங்க கடைசி நாள், இன்னும் பங்களாதேஷ் டீம் வந்து 241 ரன் அடிக்கணும். நம்ம இந்தியன் டீமுக்கு தேவை ஒரு 4 விக்கெட் தாங்க, அதை எடுத்தாலே நம்ம ஜெயிச்சிடலாம். இன்னைய டேல நம்ம ரிஷப் பண்ட் வந்து தோனி மாதிரியே ஒரு ஸ்டம்பிங் ஒன்று பண்ணிருப்பாருங்க. எப்பவுமே நம்ம எம்எஸ்டி வந்து ஸ்டம்பிங் பண்றதே தெரியாது, பட் ஆனா பிளேயர் வந்து அவுட் ஆயிருப்பாரு. ஒரு செகண்ட் காலத்துக்குனாலே போதும் கரெக்டா ஸ்டம்பிட் பண்ணிடுவாரு. அதே மாதிரி தாங்க நீங்க நம்ம ரிஷப் பண்ட் பண்ணிருக்காரு. இந்த ஸ்டம்பிட்ட பார்த்தா இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாங்க. என்னது இது, தோனி மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி இருவங்க. அதை பத்தி ஃபுல்லா பாக்கலாம். பங்களாதேஷ் பிளேயர் ஆனா நுருல் ஹசன் வந்து பேட்டிங் நிப்பாருங்க. அப்ப வந்து நம்ம அக்ஷர் பட்டேல் தாங்க போலிங் போடுவாரு, பட் ஆனா அது நுருல் ஹசன் வந்து மிஸ் பண்ணிடுவாரு. நம்ம ரிஷப் பண்ட் வந்து பால பிடிச்சிருவாரு. பிடிச்சது மட்டும் இல்லங்க, பிடிச்சி ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம உடனே ஸ்டம்பிட் பண்ணிடுவாரு. அவரோட கால் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இன்ச்சு தாங்க மேல இருக்கும். ஒரு செகண்ட் லேட்டா இருந்தாலுமே கரெக்டா உள்ள வச்சிருப்பாரு நுருல் ஹசன். ரிஷப் பண்ட் கொஞ்சம் கூட லேட் பண்ணாம பால பிடிச்ச உடனே ஸ்டம்பிட் பண்ணிட்டு இது அவுட் தான் அப்படின்ற மாதிரி வந்து கிளம்பிட்டாரு. அதை ரீப்ளேல பார்க்கும் போது தாங்க தெரிஞ்சது நம்ம எம்எஸ்டி எப்படி பண்ணுவாரோ அதே மாதிரி தான் பண்ணியிருந்தா நம்ம ரிஷப் பண்ட்டோம். ரிஷப் பண்ட்டோட இந்த ஸ்டம்பிட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.